அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை வலுத்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நட்டாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் இரண்டாவது அணியாக ஓ பி எஸ் செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சார், 90% அதிமுக காரங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரிக்காங்க. ஒற்றை தலைமை வேணும், எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிறேன். நாங்கள் நம்ம ஓபிஎஸ் கிட்ட மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கையில் பதவி கொடுத்தா அவர் அப்படியே பிஜேபிக்கு கொண்டு சேர்த்துருவார்னு பயந்து தான் ஓபிஎஸ் வந்துடப்படன்னு நினைக்கும். ஒன்றிய அரசின் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்மருவத்தூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் மேல்மருவத்தூரில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட வந்தவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே எருக்குவாய் ஊராட்சிக்குட்பட்ட மணலியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் சஞ்சய்காந்தி என்பவர் பள்ளியில் மது போதையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து பள்ளிக்கு வந்த கல்வித்துறை அதிகாரிகள் மது போதையில் இருந்த தலைமை ஆசிரியர் சஞ்சய்காந்தியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தனர். மறைந்த முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 99வது பிறந்தநாளையொட்டியும் திமுக அரசின் ஓராண்டு நிறைவையொட்டியும் மதுரை நத்தம் சாலை ஊமச்சிக்குளத்தில் திமுக சார்பில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதனை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 20 வண்டியும் சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் 22 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி பரிசுகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் உள்ள பொக்காபுரம் பழங்குடியினர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் தொங்கு மரடா கிராமத்தைச் சேர்ந்த பசுவராஜ் என்பவர் பொக்காபுரம் கிராமத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றபோது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தாக்கியுள்ளது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பசுவராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் கிராமப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி மீன்வள கல்லூரி அருகே சாலை ஓரத்தில் பஞ்சர் கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் பஞ்சர் ஓட்டும் கடையில் இரத்த காயத்துடன் கருப்பசாமி கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்ட லாரி ஓட்டுநர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் கருப்பசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கருப்பசாமி மனைவி மற்றும் உறவினர்கள் உண்மை குற்றவாளியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் கருப்பசாமியின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க கோரியும் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் திருவாரூர் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு, அடையாள அட்டை வழங்குதல், உறுப்பினர்கள் கலந்தாய்வு உள்ளிட்டவை நடைபெற்றது. காவிரி நதியில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிக்கு மத்திய அரசும் காவிரி ஆணையம் துணை போவது வன்மையான கண்டனத்துக்குரியது. 2-4 மாநிலங்களுக்கு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஆணையத்தின் தலைவர் கர்நாடகத்துக்கு ஆதரவாக வருகிற காவிரி மேலாண்மை கூட்டத்தில் மேகதாது அணைக்கட்டு பிரச்சினை குறித்து விவாதிக்கப்படும் என்று சொல்லியிருப்பது சட்டத்தை நீதியை மீறிய செயலாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தொட்டாப்பேலூர் கிராமத்தைச் சேர்ந்த லகுமப்பா என்பவருக்கும் தேவராஜ் உள்ளிட்ட சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் வெளியில் சென்று இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய இலகுமப்பாவை வழிமறித்து தேவராஜ் மற்றும் சின்னண்ணா என்பவரது மகன்களான சதீஷ், விஜய் ஆகிய மூவரும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கேளமங்கலம் போலீசார் உடலை மீட்டு தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குன்னூர் கிராமத்தில் 15 நாட்களுக்கும் மேலாக முறையாக குடித்தண்ணீர் வராததை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரியும் அப்பகுதி மக்கள் குன்னூர் செல்லும் சாலையில் காலி குடங்களோடு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவசாயிகளுக்கான மின் மானிய கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 1970 போராட்டத்தில் ஈடுபட்டு துப்பாக்கிச் சூட்டில் பலியான தியாகிகளின் 52 நினைவு நாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மாங்குடியில் ஏராளமான விவசாயிகள் திரண்டு தியாகிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். எங்க ஊர் பொங்கலுக்கு கூட தண்ணி வராம எல்லாம் அந்த உப்பு தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. போய் சொன்னோம்னா அவங்க சொல்றாங்க பாப்போம் பாப்போம்னு. இப்ப வரை எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல, தண்ணி இல்ல, ரோடு போடுறேன் போறேன்னு ரோடு போடல. கேட்டோம்னா எங்களுக்கா ஓட்டு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஊராட்சி மன்ற தலைவர் இப்ப எத்தனை பேர் இங்க பாத்துக்கோ, எத்தனை பேர் இருக்கா? சின்ன பிள்ளைங்க கூட பால் காய்ச்சல கூட தண்ணி இல்லாம உப்பு தண்ணி ஊத்தி அதுல தெரிஞ்சுக்கிறது. அதுவும் கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்த மலுமிச்சம்பட்டி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகளிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருத்தி அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென பெய்யும் மழையால் பருத்தி பஞ்சுகள் மழையில் நனைந்ததால் பருத்தி விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பெற்று செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் வார இறுதி விடுமுறை நாளையொட்டி பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினர். கர்நாடகா தமிழக காவிரி கரையோரங்களிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கடந்த 3 தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 10,000 நீர் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருது பரிசலில் செல்லவும் குளிக்கவும் 2 மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முஸ்லிம் தெற்கு தெருவைச் சேர்ந்த அலாவுதீன் என்பவர் நத்தம் அவுட்டர் செந்துறை ரோட்டின் சாலையில் தீக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 30 புகையிலை பொருட்கள் இருந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அலாவுதீனை கைது செய்தனர். சென்னை வேளச்சேரி 100 சாலையில் தனியார் மதுபான கூடம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மதுபான கடைக்கு சென்னை தரமணி சட்டக்கல்லூரியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சுதாகர் விஷ்ணு உள்ளிட்ட 4 மது அறிந்துள்ளனர். பின்னர் பாரில் இருந்து அவர்கள் புறப்படும் போது பாரில் வேலை செய்யும் அஜித் என்பவர் அவர்களிடம் அதிக நேரம் அமர்ந்திருந்ததற்காக கூடுதல் பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுதாகர் தலைமையிலான 4 வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணம் தர முடியாது என கூறியுள்ளனர். இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து சென்ற 4 தனது சக கல்லூரி மாணவர்களிடம் இதுபற்றி தெரிவித்து 30 மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் கையில் கத்தி மதுபாட்டில் கற்களை எடுத்துக்கொண்டு மதுபான பாருக்குள் புகுந்து அஜித் மற்றும் அங்கு உள்ளவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பார் ஊழியர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் பார் ஊழியர்களை விரட்டி விரட்டி தாக்கும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவத்தில் கல்லூரி மாணவர் விஷ்ணுவிற்கு காலிலும் பார் ஊழியர் அஜித்குமாருக்கு கன்னத்திலும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாரின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வேளச்சேரி காவல்துறையினர் பார் ஊழியர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தமிழ்நாடு பருவதராஜகுல மீனவர் சங்க பதவியேற்பு விழா ஏரிப்புறக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைவராக அருமை கண்ணு பொறுப்பேற்றுக் கொண்டார். இதில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, பட்டுக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் பழனிவேல், ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ், அதிராம்பட்டினம் துணை பெருந்தலைவர் ராம குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அக்னிபாத் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் மோடி உருவப்படத்தை கையில் ஏந்தியவாறு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கமிட்டவர்கள் திடீரென்று மோடி உருவப்படத்தை கிழித்து தீயிட்டு எரித்தனர். இதனையடுத்து உடனடியாக மயிலாடுதுறை போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று விடுமுறை நாள் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த ஆயிரம் கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கோயில் ஊழியர்கள் ஒரு சில பக்தர்களே விஐபி என்று சிறப்பு கட்டண வழியாக அழைத்துச் சென்று மூலவர் சன்னதியில் ராஜ மரியாதையுடன் சாமி தரிசனத்திற்கு அழைத்து வருவதாக பொது வழியில் வரும் சாமானிய பக்தர்கள் குற்றம் சாட்டினா்.